வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 பெஸ்டா இல்ல சாம்சங் கேலக்சி பட்ஸ் 2 பெஸ்டான்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம போன் யூஸ் பண்ணும் போதே அது கூடவே சேர்த்து யூஸ் பண்றதுதான் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இயர்ஃபோன்ஸ் வந்து ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ்லேருந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸாக மாறி எல்லாமே வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதில் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தாங்க. இதில் எதை நீங்கள் வாங்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து மாறுபடுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 அண்ட் கேலக்சி பட்ஸ் 2 ப்ரோக்கு ப்ரைஸ் அண்ட் டிசைன் எப்படி மாறுபடுது, எது பெட்டர் அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே விலை தான். பட் எப்போல்லாம் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, எப்போல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆப்பிள்ஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் குறையவே குறையாது, கிட்டத்தட்ட 20,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அண்ட் டிசைனுக்கு வருவோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம் வந்து வெளியே வந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து அது பண்ணும். இது வந்து சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து பைக்கெல்லாம் ஓட்டுவீங்க, ஹெல்மெட்லாம் போட்டிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெம் வந்து ஆடும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது அது விழுகிறக்கும் சான்ஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஓடுறீங்க நடக்கிறீங்க அப்படின்னா விழுகிற சான்ஸே கிடையாது. பட் நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு எடுக்கிறீங்கன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விழுகிற சான்சஸ் இருக்குது. இதனாலேயே வந்து நீங்கள் சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ வந்து செலக்ட் பண்ணலாம் டிசைனில். அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பீனட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காதுக்குள்ளேயே போயிடும், வெளியே வரவே வராது. உங்களுக்கு வந்து இயரோட வந்து அப்படியே கவர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 விட சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூசர்ஸும் வந்து இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கு, இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறவங்க இல்லைனா ஸ்போர்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுறவங்க அவங்களுக்கு வந்து சாம்சங்குடைய அந்த டிசைன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 விட சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ டிசைன் அண்ட் ப்ரைஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம முக்கியமான ஃபீச்சருக்கு வருவோம், அதாவது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேட்டியல் ஆடியோ இருக்குது, 360 ஆடியோஸ் இருக்குது, அண்ட் ஈக்குவலைஸ் பேலன்சிங் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வந்து சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவை விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேட்டியல் ஆடியோ ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நானும் வந்து ரெண்டுமே கேட்டு பார்த்துருக்கேன். கேட்டு பார்க்கும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வந்து அன்கம்பேரபிள் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு குவாலிட்டி தான் வந்து அல்டிமேட்டு, கண்டிப்பாக நான் வந்து நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு வேணும் அப்படின்னா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 தான். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவை பார்க்கும்போது ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க, ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். சின்ன சின்ன இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஓகே ஆப்பிள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுமே தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது சுத்தமாக நல்லா இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு சாம்சங்கும் வந்து குவாலிட்டி இருக்குது. பட் எது பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வந்து வந்துடுது. அடுத்தது பேட்டரி பேக்கப் தான். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஐஃபோன் வந்து நம்மளை கை விட்டுரும், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா சர்ப்ரைசிங்லி மற்ற காம்படிட்டர்ஸை விட ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வந்து நல்லாவே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 hours வரைக்கும் பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 hours கண்டினியூஸ் யூசேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க நாய்ஸ் கேன்சலேஷனோட. இது வந்து நம்ம சாம்சங்கோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு எஃபெக்டே கொடுக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு, நீங்கள் சப்போஸ் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா விதவுட் க்வெஸ்சன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 தான் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. இப்போ நம்மளோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி, நீங்கள் வந்து நிறைய டிவைசஸ் கூட யூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் விலையும் கம்மியாக இருக்கணும், டிசைனும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ வந்து செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அல்டிமேட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வந்து செலக்ட் பண்ணலாம். சாய்ஸ் வந்து உங்களுடைய தான். நீங்கள் வந்து இது ரெண்டில் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டிகே.
மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அத மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.